ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முயலுக்கு சளி பிடிச்சா அது எப்படி இயற்கை முறையில் க்யூர் பண்ணுறது, ரெண்டாவது கண்ணு வலி வரும்போது அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே முயலுக்கு சளி வந்து ரொம்ப ஈஸியாகவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணையில் வாங்குவோம், இல்லை ஏதாவது பெட் ஷாப்பில் வாங்குவோம். அங்கே எந்த மாதிரி வச்சுருந்தாங்க, எப்படி அதுக்கு தண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. முயலுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து நல்ல தண்ணி கொடுக்கணுங்க. நல்ல தண்ணின்றது இந்த உப்பு தண்ணியெல்லாம் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா அதுக்கு எப்படி வலிப்பு மாதிரியும் வரும் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நல்ல தண்ணி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து வேறு வேறு தண்ணி நமக்கு மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி இப்போ முயலுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூக்கில் வந்து லைட்டாக தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்படி ரன்னிங் நோஸ் வருதோ அதே மாதிரி முயலுக்கும் வரும். அதுபோக தும்போ நிறைய தும்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தும்பல் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, தெளிவாக தெரியும். இன்னொன்று, இது பரவக்கூடியதுங்க. இப்போ ஒரு முயலுக்கு தும்பல் வந்துருச்சு அப்படின்னா அது தும்பிக்கிட்டே இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்க இன்னொரு முயலுக்கு அந்த தும்பல் வந்து பரவும். ஸோ இப்படி ஒரு முயலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பரவி நம்ம பண்ணையிலேயே இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ சளி பிடிச்சனால முயல் இறந்துருச்சு அப்படின்ற ஒரு சூழல் வந்து கிடையாதுங்க. சளி பிடிக்கிறதுனால முயல் இறக்காது, ஆனால் அதோட சோர்வாயிடும். இப்போ நீங்கள் முயல் சோர்வாயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஆம்பளை முயலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் இனப்பெருக்கிறதுக்கு சரியாக யூஸ் பண்ண முடியாது. அதிகப்படியாக அதுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எப்போ பார்த்தாலும் தும்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சரி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாளில் சரி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது துளசி. நம்ம வீட்லேயே கூட வளர்த்து வச்சுக்கலாம். அப்புறம் வெத்திலை, இதுவும் நம்ம வீட்டில் போட்டு வச்சோன்னா வளர்ந்துக்கும். இது ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம வீட்டில் வளர்த்து வச்சுக்கலாம். இது மூணுமே முயல் வளர்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம வீட்டில் வளர்க்குறது நல்லதுங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் இப்போ முயல் வந்து அதிகப்படியாக சளி பிடிச்சிருச்சு, தும்பிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் வெறும் வயிற்றில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் துளசி கொடுக்கலாம், ஒரு நாள் வெத்தலை கொடுக்கலாம், இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓமவல்லி இலையையும் கழுவிட்டு கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு முயலுக்கு ஒரு இலை இல்லைன்னா 2 இலை கொடுக்கலாம். இது தொடர்ந்து 3 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி தொந்தரவு குறைஞ்சிருங்க. இது வந்து சளி பிடிச்சா தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் வந்து ரெகுலராகவே காலையில் இந்த மாதிரி ஒரு நாள் ஓமவல்லி இலை, ஒரு நாள் வந்து துளசி, ஒரு நாள் வெத்திலை, அப்புறம் ஒரு நாள் வந்து தென்னங்கீத்து, இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது முயலுக்கு எந்த நோயுமே வந்து வராது. இது வந்து ப்ரிகாஷ்னரி மெத்தட். வந்த பிறகு பார்க்குறதுக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடியே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு மெடிசன் தான். இது எல்லாமே நம்ம ரெகுலராகவே கொடுக்கலாம். டெய்லி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் முயல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோர்வாக இருக்குது அப்படின்னா அது சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம், சளி தொந்தரனால அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக படுத்திருக்கும். அந்த மாதிரி படுத்திருக்கும் போது சரியாக செரிமானம் ஆகாமல் செரிமான கோளாறுனால கழிச்சல் பிரச்சனையும் வரக்கூடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வளர்க்கும் போது, இதெல்லாம் கொடுத்து வளர்க்கும் போது இப்போ முயல் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் நல்லா ஈல்டு எடுக்கலாம். இப்போ ஒரு ஆண் முயல் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அது மேட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். அதே நீங்கள் சளி பிடிச்சிருக்கும் போது அது என்ன ஆகும்னா சோர்வில் படுத்துக்கும். நீங்கள் மேட்டிங் விட்டாலும் சரியாக மேட்டிங் ஆகாது. அப்போ நம்ம ஆண் முயல் வளர்க்குறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு கொடுக்குற தீனியும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து வளர்க்கும் போது இதனால் உங்களுக்கு வெறும் சளி தானே அப்படின்னு நினைக்காம இதை அப்பப்போ பார்த்து க்யூர் பண்ணும்போது அதுலேருந்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம். இது வந்து நம்மளோட லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பண்ணையில் எப்போவுமே மேட்டிங் சரியாக ஆகலை அப்படின்னா எல்லாருமே வந்து பெண் முயல் தான் பிரச்சனை, வீட்டுக்கு வரல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண் முயலில் வந்து பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஆண் முயலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இது போக இப்போ வந்து முயலுக்கு வந்து அடுத்தபடியாக கண்ணு வலி வரும். கண்ணு வலினா கண் வந்து ஒரு மாதிரி பொங்கும், கண்ணு பொங்கி ஊழல் தள்ளும். அந்த மாதிரி ஊழலாம் வரும்போது என்ன ஆகும்னா முயல் வந்து ஆரோக்கிய குறைபாடு வரும். இது சமயத்தில் அது உயிரை கூட பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன், அதுக்கு தமிழ் மெடிசன் எதுவும் இல்லை. இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஜென்டமைசன்னு, இது வந்து ஐ ட்ராப்ஸு,
எந்த கண்ணில் வந்து அதுக்கு ஊழல் தள்ளி இருக்கோ அந்த கண்ணில் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா போதும், சரியாயிரும். மூணு நாள் விடுங்க, அது எப்படி சொல்கிறதுனா மூணு நாளுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து க்யூர் ஆயிரும். ஸோ இது வந்து ரெகுலராக பார்த்து நீங்கள் விட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முயல் வந்து இந்த கண் வலி பாதிப்புலேருந்து கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மெடிசன் பார்த்துருக்கோம், ஒன்று வந்து சளிக்கு தொந்தரவுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண் வலிக்கும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். வேறு யாராவது முயல் வளர்க்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.